அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு மாடல் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா கிராஸ் ரோட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல். இந்த மாடலை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, எங்கிருந்து நீங்கள் வந்தீங்க, இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி முடிவெடுக்கக்கூடிய மாடல்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத விட, ஓகே இந்த மாடலை இப்போ நீங்கள் இந்த வீடியோ மூலமாக அறிமுகமாகுது, நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஓகே இதை நம்ம பண்ணலாம், இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், ஒரு ஐடியா கிடைக்கும் அவ்வளோதான். ஸோ அதற்காக இந்த மாடலை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சரி, முதலாவது இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாடலில் வந்து ஒரு 11 விஷயங்கள் இருக்குது. இந்த 11 விஷயமே வந்து ஒரு ரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 11 விதமான ரோடு வந்து ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கு, அதனுடைய மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நீங்கள் வந்திருப்பீங்க, நிறைய வழிகளை கடந்து வந்திருப்பீங்க, நீங்கள் கடந்து வராத பாதைகள் இருக்கும், ஸோ நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிற பாதைகள் இருக்கும், இதெல்லாம் தான் வந்து அந்த 11 வழிகள். ஸோ நீங்கள் எந்த வழியிலிருந்து வந்தீங்க, என்னென்ன விஷயங்களை தாண்டி வந்தீங்க அப்படிங்கிறத நினைவுபடுத்திக்கணும், ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறத நினைவுபடுத்திக்கணும். மூணாவது, நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு மேபி இந்த மாடல் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்காக இருக்கலாம். திரும்ப நான் அதை வந்து சொல்லிக்கிறேன். ஸோ சிம்பிளாக இந்த வழிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் கேட்க போகிற இந்த 11 கேள்விகளுக்கு சிம்பிளாக உங்களுடைய மைண்டில் என்ன பதில் டக்குன்னு தோணுதோ அந்த பதிலை வந்து சொல்ல ஆரம்பிங்க. உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, இது முதலாவது ரோட், நீங்கள் எங்கே இருந்து வந்தீங்க, எந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வந்தீங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்தீங்க, நீங்கள் இருந்த இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் செஞ்சீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை புதுசாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க, அதனால் நீங்கள் அப்போ அந்த இடத்துலேருந்து இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் அடுத்த கேள்விக்கு நீங்கள் அதை ப்ளே பண்ணலாம். இரண்டாவது கேள்வி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ, என்ன முக்கியம் அப்படின்னா, நான் நம்புகிற நம்பிக்கைகள், எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், நான் வந்து பின்பற்றக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாம் எனக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சில விஷயங்கள் படும் இல்லைங்களா. சிம்பிளாக உங்களுக்கு என்னங்க லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சில பதில்கள் வரும் இல்லைங்களா, அந்த பதில்கள் என்னென்ன. மூன்றாவது கேள்வி, யார் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானவங்க, உங்களுடைய கடந்த காலத்துலேயும் இப்போவும் உங்கள் கூட இருக்கிறவங்களோ அல்லது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு படக்கூடிய நபர்கள், இவங்கனால தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், அல்லது இவங்க எனக்கு இப்போவும் அல்லது தொடர்ச்சியாகவும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க, அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு முக்கியம், எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நபர்கள் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய நபர்கள் யார் யார். அடுத்தது நான்காவது கேள்வி, உங்களுக்கு இருக்கிற தடைகள் என்னென்ன, இருந்த தடைகள் அப்படிங்கிற பட்சத்தில், எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு இந்த ஒரு தடையின் காரணமாக நான் நினச்ச அந்த விஷயத்தை பண்ண முடியாமல் போச்சு, அல்லது நான் இதை இப்போ நான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இந்த ஒரு காரணத்தினால நான் இதை வந்து ஒரு தடையாக நினைக்கிறேன், இந்த ரீசனால் என்னால் நினைக்கிற விஷயத்த பண்ண முடியாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற கடந்த காலத்திலேயும் இப்போவும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த இரண்டு விதமான தடைகள், நீங்கள் ஃபேஸ் பண்ண இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த தடைகள் என்ன என்ன. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, உங்களை பயமுறுத்துகிற விஷயங்கள் என்னென்ன, நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து பயப்படுறீங்க, எந்தெந்த விஷயங்களை நினச்சி உங்களுக்கு பயம் அதிகமாக வருது. ஸோ இந்த மாடலை நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை பற்றி ஒரு நோட்ஸில் கூட நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். நோட்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு வெளிப்படையான சில ஆழமான சில இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இப்போ ஒரு இடத்துக்கு, அதாவது இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து நின்றுருக்கிறீங்க. இப்போது கிட்டத்தட்ட உங்களை சுற்றி நிறையா வழிகள் இருக்குது. ஸோ இப்போ எந்த வழியில் போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா, அல்லது வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு சில ஸ்பார்க் ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சில வழிகள் இருக்குது. அதோட முதலாவது வழி என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்த வழி, அது உங்கள் முன்னாடி தான் இருக்குது, நீங்கள் தொடர்ச்சியாக திரும்பவும் அதே வழியில் போகலாம். நம்ம நீங்கள் என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, என்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதையே நீங்கள் வந்து திரும்ப இப்போ இருந்து அது வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு வழி உங்கள் முன்னாடி இருக்குது. இரண்டாவது வழி, நீங்கள் இந்த மாதிரி நான் பண்ணணும், இதை வந்து நான் ட்ரை பண்ணணும், இப்படி நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க ரொம்ப வருஷமாக, ரொம்ப காலமாக, சின்ன வயசுலேயோ அல்லது சமீப காலத்துலேயோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஒரு வழி தான், அந்த ஒரு வழி உங்கள் முன்னாடி இருக்குது.
நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு விஷயத்தை நான் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு சின்னதாக ஒரு ரிஸ்க் எடுத்து இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், இது எனக்கு ரொம்ப ஆசை, இது எனக்கு ஒரு பேஷன், இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வழி உங்கள் முன்னாடி இருக்கலாம். ஸோ அந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கூட அதையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். பட் என்ன அப்படின்னா அதில் சில ரிஸ்கியான சில விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் எந்த வழியாக வந்தீங்களோ என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் இப்போ தேர்ந்தெடுக்க போகிற இந்த வழி எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான சில ரிஸ்கியான வழிகளும் இனிமேல் வரப்போகுது. மூன்றாவது வந்து த ட்ரீம் ரோடு, கனவு வழி. நான் வந்து அதிகமாக ஒரு இந்த மாதிரியான ஒரு நபர் ஆகணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்மந்தம் இல்லாத அல்லது நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காத ஒரு விஷயத்தை பற்றி நான் கனவு கண்டுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது சம்திங் அச்சீவபிள் கிடையாது. இப்போதைக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எடுத்த உடனேயே நான் வந்து ஜஸ்ட் அதில் குதிக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் அச்சீவபிள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதுதான் வந்து ட்ரீம் ரோடு அப்படிங்கிறது. உங்களுக்குள்ள ஒரு கனவு இருந்துக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி நான் ஒரு நபர் ஆகணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு வழியும் உங்கள் முன்னாடி இருக்குது. பட் இதை விட போன இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த வழியை விட இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஹார்டான ஒரு வழி. ஏன்னா அது நடக்குமா நடக்காதா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நமக்கு தெரியாது. அடுத்தது நான்காவது வந்து சென்சிபிள் ரோடு. சென்சிபிள் ரோடு அப்படின்னா ஓகே, நான் இது வரைக்கும் ஒரு தூரத்துக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த நான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு சென்சிபிளாக இருக்குது. அதாவது ஓகே இதை பண்ணுனா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், அல்லது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை வந்து பண்ணலாம், நம்ம வந்து நியாயமாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு வழி. மேபி நெக்ஸ்ட் ஒரு அப்கிரேடாக இருக்கலாம், அவங்களுடைய பிஸ்னஸை வந்து அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய ப்ரொஃபஷனை நீங்கள் அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வழியும் ஒரு பாதையும் உங்கள் முன்னாடி இருக்குது. அடுத்தது ஐந்தாவது த ரோட் நாட் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம், சின்ன வயசில் ஸ்கூலில் படித்த ஒரு போயம் ஒன்று இருக்குது, ராபர்ட் ஃப்ரோஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். த ரோட் நாட் டேக்கன், யாருமே போகாத ஒரு வழி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த வழியை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, அது வந்து சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு விஷயம், உங்களுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படியும் ஒரு வழி ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த வழியில் போகலாமா வேணாமா அப்படிங்கிறத எங்கள் ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம போனதே கிடையாது, அதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் நமக்கு கிடையாது, அதை பற்றி நான் அதில் போகணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் கூட எனக்கு கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழியும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வழியும் அங்கே உங்களுக்கு முன்னாடி இருக்குது. அடுத்தது ஆறாவதாக இன்னொரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பவும் பின்னோக்கி போகலாம். பின்னோக்கி அப்படின்னா ஓகே நான் வந்து ஏதோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் முன்னேறி நான் வந்துட்டேன், பட் இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் பின்னோக்கி போனேன் அப்படின்னா என்னுடைய வேலைகளை நான் குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னாவோ, அல்லது என்னுடைய ப்ரொடக்டிவிட்டியை குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னாவோ, அல்லது நான் ரிஸ்க் எடுக்கிறத நான் குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னாவோ, அல்லது இன்னும் கொஞ்சம் என்னுடைய அந்த ப்ரொடக்டிவிட்டியை நான் குறைச்சி நான் வந்து பின்னோக்கி போகிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரூட் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் பின்னோக்கி வரலாம், அப்படிப்பட்ட ஒரு வழியும் உங்கள் முன்னாடி இருக்குது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இப்போ பார்த்த இந்த ஆறு வழிகளில் நீங்கள் எந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் வந்து ஜஸ்ட் நினைவுபடுத்தி பாருங்கள். எந்த வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசு சொல்லுதோ அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.